இன்னைக்கு இந்துவாக இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமாக மாறிடுவேன், இஸ்லாம் இருக்க நான் கிறித்துவனாக மாறிடுவேன், ஆனால் தமிழனாக இருக்க நான் தெலுங்குனா மாற முடியுமா, இல்லை கன்னடரை மாற முடியுமா, இல்லை போச்சுபுரி பீகாரியாக மாற முடியுமா? அப்புறம் தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி சிறுபான்மை 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 என்ன சிறுபான்மை? நேற்று என் அன்பு சகோதரன் ஏஆர் ரகுமான் யார் திலீப்பு, இன்னைக்கு யார் ஏஆர் ரகுமான், நேற்று பெரும்பான்மை இன்னைக்கு சிறுபான்மையா? இதெல்லாம் கேவலம் அல்ல உங்களுக்கு. என்னுடைய அப்பா இளையராஜா பெரும்பான்மை, யுவன் சங்கர் ராஜா நான் சிறுபான்மை, போன வாரம் அவர் பெரும்பான்மை, இந்த வாரம் அவர் சிறுபான்மை. இந்த மாதிரி உலக பைத்துக்காரத்தனை எங்கேயாவது இருக்கா தம்பி? இருக்கா? வந்தவன் போனவனா சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கட்டி அச்சுவேன் நான் சொல்கிறேன், வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசிக்கிற? யார் சிறுபான்மை? நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி சிறுபான்மை. தவறுன்னு தெரிஞ்சபோது சுட்டி காட்டுறதுக்கு பிள்ளைக்கு கடமை இருக்கலை. எங்கள் அப்பா செய்கிறது, எங்கள் அம்மா செய்கிறது, எங்கள் பெரியப்பா சித்தப்பா செய்கிறது தப்புன்னா தப்புப்பான்னு நான் சொல்லணும்ல? நீ கேளு, கேட்காம போ. ஆனால் பிள்ளையின் கடமை நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே ஓவர் இருக்கும்.